ஏன்டா சிஞ்சானு ஊரு முழுக்க குரங்கு வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் சிஞ்சானு. எது குரங்கு வேஷம் போட்டு ஆடுறான்? இருக்கு இந்த டிவியில பாத்துட்டே ஏதாச்சும் ஒரு ஆடை போடுவானுங்க பாரு. இப்ப சைக்கிள் ரேஸ், நமது ஊரில் சைக்கிள் ரேஸ் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விருப்பமுள்ளோர் உடனடியாக வந்து தங்களின் பெயர்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எனக்கு சரி வா, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இவன் சொல்கிறத வச்சு பார்த்தா ஏதோ ஒரு தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான்டா அந்த பேர் கொடுக்குறத வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அச்சோ யோடே சிஞ்சானே, பார்த்து வர முடியாதா சிஞ்சானே? வந்தி நேரம் மோதிருப்பான்டா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஹோட்டலுக்கு ஓட்டுப்பா. இன்னைக்கு நம்ம பேரை கொடுத்து இந்த மவுண்டெயின், அதாவது மவுண்டெயின் சைக்கிளா, அந்த போட்டியில் நம்ம ஆள் ஜெயிக்கிறோம். கிடையாது இவனோட வேலை அந்த கை காட்டுறது மட்டும்தான். என்ன உள்ளதான் கை காட்டுறேன், வாடா சிஞ்சானு உள்ள போய் பார்ப்போம். ஆஹா, என்னடா சிஞ்சானு இது, இதுக்குள்ளா நான் வந்ததே கிடையாது. இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். அந்த அப்புறம் நடுவில் உட்காந்துருக்கேன், லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒருத்தன். இப்போ எங்கிட்டு போறது, இதுக்கான வழி எங்கிட்டு இருக்கு? இல்லை ஏறி குச்சி போயிடுவோமா? ஐயோ, நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயா, என்ன இந்த அக்கா இந்தா கத்து கத்துது? ஏமா, நாங்கள் என்னமா பண்ணோம்? நாங்கள் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்கோம். இதுக்கு போறதுக்கு எங்கடா வழி இருக்கு? டே சிஞ்சானு, இந்த போறா இருக்கு சிஞ்சானு வழி. இப்போ போய் வாடா, பேர் கொடுப்போம். வாடா சிஞ்சானு, சைக்கிள் கடையில போயிட்டு நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருக்கான்னு கேட்டு வருவோம். ஏப்பா பிராங்க்லின், நீ எலக்ட்ரிக்கல் சைக்கிள்னா என்னப்பா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில போகுமா? அப்படிலாம் சிஞ்சானு, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில இருக்காது. கொஞ்சம் பேட்டரி இருக்கும், லைட்டா அழுத்தினோம்னா கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தெரியல, ஆனா எலக்ட்ரிக்கல் சைக்கிள் காசு கூட மட்டும் எனக்கு தெரியும்டா. காசு என்னப்பா காசு, நம்மகிட்ட இல்லாத காசா? நீ எவ்வளவு காசாலும் வாங்குறா பிராங்க்லின்.
இந்த போட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எவனாச்சும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்க, தெரிஞ்சிட்டு நம்ம தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறேன்டா. ஆ, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா சின்சானு. அண்ணே, இந்த மாதிரி சைக்கிள் வேணும்னே. வாங்கோ சார், வாங்கோ சார். யாருக்கு சைக்கிள் வேணும்? அந்த சின்ன பையனுக்கா சார்? ஏன்னா எங்கிட்ட நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது சார். சின்ன பையனுக்குள்ள சைக்கிள் இருக்குது, பெரிய ஆளுக்குள்ள சைக்கிள் இருக்குது. அண்ணே இல்லைண்ணே, அந்த பையனு கிடையாது, எனக்கு தான் சைக்கிள் வேணும். அதுவும் சாதாரண சைக்கிள் கிடையாது, எதுவும் எலக்ட்ரிக்கல் சைக்கிளாமே. ஒரு போட்டியில் கலந்துக்கலாம்னு பேர் கொடுக்கலாம்னு போனேன்னே, பார்த்தா எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருந்தானே கலந்துக்கும்னு சொல்லிட்டானுங்க. ஓ, எலக்ட்ரிக்கல் சைக்கிளா தம்பி? அது நம்மகிட்ட எதுக்கு பார்த்தம்பி? ஓ, நீ அந்த மவுண்டைன் சைக்கிள் ரேஸில் கலந்துக்கலாம்ட்டு இருக்கியோ? தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாங்க, நம்மகிட்ட எல்லா வகையான சைக்கிளும் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நானே சைக்கிள் தான் வச்சுருக்கேன், சைக்கிளில் தான் வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான சைக்கிள் கிடையாதுப்பா தம்பி. சப்போஸ் நீங்கள் அந்த பையனுக்கு சைக்கிள் வாங்கினீங்களா, நம்மக்கிட்டே வந்து வாங்கிக்கங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி எலக்ட்ரிக்கல் சைக்கிள் நம்மக்கிட்ட ரெண்டு மாடல் இருக்குது. ஒரு மாடல் வந்து ரொம்ப ஓல்டு மாடல்ப்பா தம்பி. இந்த ஆரஞ்சு கலர் மாடல் வந்து இப்போது நியூ மாடல். நான் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபில் விரிவாக்கமாக விளா வச்சிடறேன் தம்பி. இதை பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து காட்டுறேன், உட்காந்து நல்லா ஓட்டலாம்ப்பா தம்பி. லைட்டாக நீங்கள் ஓட்டினீங்கனாவே கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே போகும். அதே மாதிரி நல்லா அப்படி ஏற்றிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா பம்பர்லாம் சூப்பராக இருக்குமா தம்பி. இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி திருப்பிக்கலாம், அதே மாதிரி இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன். ஆ, பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பரும் சூப்பராக இருக்குது. ஓகேப்பா தம்பி, இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன். டேய் ஃப்ராங்க்லினி, இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிளை எடுத்துக்கடா ஃப்ராங்க்லினி, சூப்பராக இருக்குது. அண்ணே அண்ணே, நமக்கு இதுவே போதும்னே. அப்படியே நீங்கள் அந்த சைக்கிள் ரேஸை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு சொல்லுங்கண்ணே, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆ, ஓகேப்பா தம்பி, நீங்கள் இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. நான் இப்போ வந்து உங்களுக்காண்டி நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன். இந்த சைக்கிளோட விலை வந்து 30,000ப்பா தம்பி. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு வந்தனால நீங்கள் சைக்கிள் ரேஸில் வேறு கலந்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்காண்டி நான் ஒரு 25,000 நான் கம்மி பண்ணி தரேன். சரி, இப்போ நான் வந்து சைக்கிள் ரேஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக்கிறேன். அது ஒன்றும் இல்லைப்பா தம்பி, காட்டுக்குள்ளே நடக்கும், மலை அது மாதிரி இறங்கி ஏறுற மாதிரிலாம் இருக்கும். இதோட வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நிறையா பாதை இருக்கும். நீங்கள் கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு 4 கொடி இருக்குப்பா தம்பி. அந்த 4 கொடியில் யார் அதிகமான கொடியை கொண்டு வந்து கடைசியில் வர்றாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின். ஓ டே சின்சானு, நம்ம எப்படியும் அந்த அண்ணங்கிட்ட சைக்கிள் வாங்கியாச்சு, அந்த ரேஸை பற்றி கொஞ்சம் ஐடியாவும் கிடச்சிருச்சுடா. அந்த அண்ணன் சொன்னபடி பார்த்தா ஏதோ கொடியை கலெக்ட் பண்ணிட்டு வரணுமாடா. இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருங்கடா சின்சானு. ஏதோ 2-3 பாதை இருக்கும், கரெக்டான பாதையில் போனோம்னா கொடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் அந்த அண்ணன் சொன்னாரு. எடுத்துக்கலாம் சிஞ்சானே, சாமியெல்லாம் வேண்டிடா சிஞ்சானே, நம்ம தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறோம். ஏப்பா ஃப்ராங்க்லினி, நம்ம அந்த இதுக்குள்ள வர விடாம அடிச்சானுங்களா போட்டு, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு அவங்க மூஞ்சில கரிய பூசோம்ப்பா ஃப்ராங்க்லினி. நீ நல்லா ஒண்ணு பண்ணாத, நல்லா தூங்கி எந்திரி, நாளை காலைல நம்ம தான் ஜெயிக்கிறோம் பாத்துக்க. சரிடா சிஞ்சானே, எப்படியோ இந்த கேம் எப்படி இருக்கும் நமக்கு கொஞ்சமாச்சும் ஐடியா கிடைச்சிச்சு. நாளை காலைல போயிட்டு ஏதாவது சொல்லுவானுங்க, அதை வச்சு நம்ம அந்த கேம் முடிச்சிடலாம். டேய் சிஞ்சானே, தூங்கிடாம எந்திரிச்சிடறா. பின்னாடி உட்காந்துக்க போற. சரி வாடா சிஞ்சானு, எப்படியா நம்ம எலக்ட்ரிக்கல் சைக்கிள மேல ஏத்தியாச்சு. நேற்று நான் நெட்ல பார்த்தேன்டா சிஞ்சானு, ரொம்ப கஷ்டம்னு சொல்றானுங்க. ஏதோ 2-3 பாதை ஒரே மாதிரி இருக்குமா? அந்த கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சு போனாதான் அந்த கொடி எடுக்க முடியுமாண்டா. டேய் எப்படியோ வந்தாச்சுடா, இந்த காட்டுக்குள்ளே போய் வச்சுருக்கானுங்க பாருன். எங்கிட்டா பாதை இருக்குது இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு? ஆ, இந்த அருடா பாதை, ஒத்தையடி பாதை மாதிரியே இருக்கியே பார்க்கறதுக்கு. ஆஹா, எல்லாம் நிற்கிறாயே, இறங்கடா சிஞ்சானு, எல்லாம் வந்துட்டான் இவ்வளோ நமக்கு முன்னாடியே. ஏ ஃப்ராங்க்லினி, சைக்கிள் இறங்கடா ஃப்ராங்க்லினி, நீ சைக்கிளில் போ, நான் உன் பின்னாடியே ஓடி வரேன்டா. எனக்கு நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நின்னுட்டானுங்களா? நிறைய பேர்லாம் கிடையாது, 4 பேர் நம்மளோட சேர்த்தா. ஆமாண்டா சிஞ்சானு, ஆல்ரெடி 3 சைக்கிள் வந்திருக்கு, 4வது தான் நம்ம சைக்கிள் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து பொசிஷனில் நின்னாச்சு,
இப்படி இப்பதைக்கு ஆரம்பிக்காது, லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏய் பிராங்கினி, இல்லடா பிராங்கினி, ஒருத்தர் அந்த பர மைக் எல்லாம் வச்சுக்க ரெடியா நிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு உடனே அனௌன்ஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சானு நினைக்கிறேன். நீ எதுக்கு ரெடியாடா பிராங்கினி? நீங்கள் ஆவலோன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சைக்கிள் ரேஸ் நடைபெற உள்ளது. இதற்கான விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 கோடி இருக்கும். 4 கோடியையும் யார் அதிக கோடி எடுத்துட்டு சீக்கிரம் டயத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வின்னரு. 4 கோடியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா செடி, இந்த செடி வந்து அந்த 4 கோடிக்கு பக்கத்துலையுமே இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த இடத்துல கொடி இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஆர் யூ ரெடி? இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. 3, 2, 1 போகலாம். டேய் ஃப்ராங்க்லினி, நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். ஃப்ராங்க்லினி ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம்டா. ஃப்ராங்க்லினி கரெக்டான வழியை நோக்கி போகணும். ஆஹா, இங்கேயே 2 அம்புக்குறி வச்சிருக்காங்கடா ஃப்ராங்க்லினி, எங்கிட்டா போவோம்? ஆமாண்டா சின்சானு, என்னடா 3 அம்புக்குறி போட்டு வச்சிருக்கானுங்க, இப்ப நான் எதுடா போறது? சரி, ஏதோ ஒன்று அக்கோ பிக்கோ போட்டு போமாடா. இப்போதைக்கு ரைட்டே போயிடுவோம்டா சின்சானு. போற வழியில நாங்க ஏதாச்சும் ஒரு அடிச்சு விட்டு அந்த வழியில போயிடுவோம்டா சின்சானு. போயிட்டு இருக்க சரி, ஏதோ ஒண்ணு போ. நமக்கு பின்னாடி ஆண்டவன் இருக்கான், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. இதுவரையும் எது பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த போட்டியில யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாரா, 2 அம்புக்குறி இருக்கு. முதல்ல லெஃப்ட் போயிட்டோம், இப்போ ரைட் போறா ஃப்ராங்க்லின். அப்படின்ற சரி ஓகே, இட்டா இந்தா ஒரு அம்புக்குறி இருக்கு, அங்கே போறா சின்சானு, அங்கிட்டு ஒரு ரைட்டுன்னு இருக்கு. முதல்ல லெஃப்ட் போயிட்டோம், இப்போ லெஃப்ட் போமா? எங்கிட்டா போவோம் சின்சானு? ஏய் ஏன்டா டேடி, ஐயோ சின்சானு, எதையும் அமுக்கி விட்டோம்டா சின்சானு பட்டனை. ஏப்பா ஃப்ராங்க்லின், இதுவரையும் கூட நம்ம 1 கோடியை கூட கண்டுபிடிக்கலடா. அவனுங்களாம் வேற வேற பாதையில போயிட்டானுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களா நமக்கு முன்னாடி? ஏய் ஃப்ராங்க்லின், வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். அந்த பாறாருக்கு ஒரு செடி. ஏய் செடி பக்கத்துல சகப்பு கொடி இருக்குடா. ஏய் சின்சானு, சூப்பரா சின்சானு, 360 கேமரா மாதிரிலாம் பாத்துட்டு இருக்க. வெயிட் பண்ணு, இந்த கொடியை நான் எடுத்துறேன். எப்படியே நம்ம அந்த கொடியை எடுத்தாச்சு, 1 கோடியை கண்டுபிடிச்சோம்டா சின்சானு. இதே மாதிரி கரெக்டா பார்த்து வச்சுக்கடா. எங்கிட்டா போறது? இந்தா போட்டிருக்கா ஒரு அம்புக்குடி, உன்னைய வச்சுக்கிட்டு தான்டா சின்சானு இதுல ஏறி துளைய முடியல. ரைட்டே போயிருவோம்டா சின்சானு. ஃப்ராங்க்லின் ரைட்டே போயிடுறா ஃப்ராங்க்லின், லெஃப்ட் வேணாம். லெஃப்ட் போனோம்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கு. நீ ரைட் போ. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைக்கு மேலதான் அடுத்த கூடிய வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போனா. ஏன்டா இப்ப பண்ணிட்டு இருக்க? அட இருடா சின்சானு, எனக்கு மூச்சு வாங்குதுடா. உன்னைய வச்சுக்கிட்டு அழுத்தி வர தொலை முள்ள ஏதாச்சும் ஒரு பட்டன் நமக்குனா போகும்னு பார்த்தா அது மாதிரி எதுவும் பட்டன் கிடையாது. ஐயய்யா முயலடா, எப்பா இந்த போட்டிக்கு நான் பேர் கொடுக்காம இருந்திருக்கலாம் போலயே. எப்படியோ நம்ம 1 கோடியை கண்டுபிடிச்சாச்சு. 2வது கோடி டே, இந்தா போடுறா ஒண்ணு இருக்கு. ஆஹா, இங்கிட்ட ஒரு கொடி வச்சு, இங்கிட்ட கொடி இருக்கும் நினைக்கிறடா சின்சானு, என்னடா பண்ணுவான்? இதுவரையும் நம்ம ரைட் அம்புக்குறி நோக்கி தான் வந்திருக்கோம். இப்போ உர்றா ஃப்ராங்க்லின், ரைட்டுக்கு. ரைட்ல பேனதா இருக்குன்னு பாத்துறோம். எனக்கு தெரிஞ்சு இதை நமக்கு டைவர்ட் பண்ண கூட இருக்கலாம்டா சின்சானு. ஏன்னா ரைட் சைடு போனோம்னா பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. டேய் சின்சானு, அந்த பாடுறா சின்சானு, இருக்கு 1 கோடி. அட ஆமாண்டா, உன்னை மாதிரி நினைச்சிருந்தா சைட்ல விட்டு போயிருப்பானுங்க. கரெக்டா இங்க கூட அதை வச்சிருக்கானுங்க பாத்தியா. சரி, நம்ம இப்ப 2 கோடி எடுத்தாச்சுடா ஃப்ராங்க்லின். இன்னும் ஒரே 1 கோடியை மட்டும் எடுத்துட்டோம்னா வச்சுக்கவே, நம்ம தான் அந்த போட்டியோட வின்னரு. அப்படின்னு சொல்ல முடியாதா சின்சானு? நம்ம அந்த 1 கோடியை எடுத்தாதான், அப்படி அந்த கொடியை எடுக்கலன்னா வச்சுக்கவே, நம்மள மாதிரியே ஒரு ஆள் 2 கோடி எடுத்திருந்தானா என்ன பண்ணுறது? மேட்ச் ட்ராவாக இருக்கும். மறுபடியும் ஏதாச்சும் ஒரு போட்டி வைப்பானுங்களா, இல்லை வந்து அதிக டயத்தில் யார் வந்ததுன்னு வைப்பானுங்களான்னு தெரியலை. போட்டிருந்தானுங்க. நம்ம அங்கிட்ட போய் பார்ப்போம், அங்கிட்ட ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும்டா. இன்னும் ஒரே 1 கோடி தான்டா. அந்த 1 கோடியை மட்டும் எடுத்துட்டோம்னா வச்சுக்கவே, நம்ம தான் கன்ஃபார்ம் இந்த கேமோட வின்னரு.
டேய் நல்லா முக்கு முக்குனு முக்கிட்டு போடா பிராங்க்லின். உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா பின்னாடி உட்காந்துக்கிருக்க, உன்னைய வச்சு அழுத்துறது நான் தானே. முடியலடா ஐயப்பா, கரெக்டான பாதையில வர்றன்மான கூட தெரியல, ஏதோ ஒரு பாதையில கண்டை மினிக்கி விட்டு போயிட்டு இருக்கா சிஞ்சானு. டேய் அங்கிட்டு போ, அரைச்சு வச்சிருந்தானுங்க அங்கிட்டு போதா. டேய் இதா இதா வெயிட் பண்றான், அந்த பாடுறா ஒரு செடி இருக்கிற மாதிரி தோணுது, போடா போடா நேரா போடுறா. அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா. கொஞ்சம் மட்டும் பிரேக்க விட்டனா வச்சுக்கவே பின்னாடியாக போயிருவோண்டா. ஏ பிராங்க்லினி, நான் வேணா மோட்டிவேட் பண்றேன், பாட்டு பாடி. உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. நீ மோட்டிவேஷன் பண்றேன்னு காமெடி பண்ணி விட்டுறா, சிரிச்சுக்கிட்டே கொண்டு போய் கீழே விட்டுறோம் போல. பாட்டு பாட சொன்னா என்னடா அது, ஜாக்கி ஜான்ல வர அங்கிள் மந்திரத்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. டே இங்கிட்ட ஒரே ஒரு டைரக்ஷன் தான் காட்டுது, இங்கிட்டே ஏறி பாத்துருவோம்டா நம்ம. ஐயோ அப்பா முடியடா சாமி. டே மறுபடியும் அந்த ஜாக்கி ஜான்ல உள்ள மந்திரத்தை பாடுறியாடா, செமையா இருந்துடா. டே சிஞ்சானு வண்டண்டா வண்டண்டா, எப்படியோ மேலாக வண்டண்டா, இதுக்கு மேல ஏறது இருக்காரு, ஒரே அடியே இறங்குறத. ஏப்பா பிராங்க்லினி, இப்ப பண்றேன் பாரு, ஜூமா பாபை பாபி ஜா, ஜூமா பாபி பாபி ஜா. இப்படி பண்ணோம்னா அதுல ஏறி வர்ற மாதிரி ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் வந்துடாமலா பாத்துக்கடா. ஏய் அது ஷேடோ க்ளோன்ஸ் கிடையாதா, ஷேடோ கான்ஸ். இப்ப எங்கிட்டா போறது, இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு, இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு, எங்கிட்டா போவோம் சிஞ்சானு. ஏ பிராங்க்லினி, நான் குடி கண்டுபிடிச்சடா பிராங்க்லினி, அந்த டாங் டாங் நிட்டா நிட் நிடுது. ஆ இந்த டாங்குக்கு மேல பச்சை கலரும் சிகப்பு கலரும் என்னமோ தெரிஞ்சிரா, இறங்கி மட்டும் மேல ஏறி பாரு பிராங்க்லினி, கண்டிப்பா கொடி இருந்தாலும் இருக்கும்டா. என்னடா சொல்ற சிஞ்சானு, நான் என் கண்ணுக்கு அது ஒண்ணு தெரியலையே, ஒண்ணுமே தெரியல என் கண்ணுக்கு. உன் பேச்சை கேட்டு ஏறி பாக்குறேன், இருக்கான்னு பாப்போம். ஆஹா டே சிஞ்சானு, எப்படா சிஞ்சானு உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, உண்மையில இருக்குடா. எப்படியோ 3 கோடி நம்ம கைப்பற்றியாச்சுடா சிஞ்சானு, இந்த போட்டியோட வின்னர் நம்ம தான். ஆனா இதை கொண்டு போய் போட்டியை முடிக்கணும்னு, ஐ எப்படி இறங்கினேன் பத்தியா. டே சிஞ்சானு, இப்ப இதை எடுத்தாச்சு, கொண்டு போய் போட்டியை முடிக்கணும், அந்த முடியல இடம் எங்கடா இருக்கு, எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே, இதை வேற கண்டுபிடிச்சு போனோம். ஏ பிராங்க்லினி, 4வது கோடி இருக்கு, அதுல இருந்து இந்த அம்புகுறி போட்டிருக்கானுங்க பத்தியா, இதை ஃபாலோ பண்ணி போனாவே எனக்கு தெரிஞ்சு கேம் முடியல இடம் வந்துடும் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அழுத்துறா பிராங்க்லினி, விட்டு 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 அச்சையோ பாத்திரடே மோதிர போறான். ஏ பிராங்க்லினி சீக்கிரம் போடா பிராங்க்லினி, எனக்கு தெரிஞ்சு வண்டே ஓட்டா ஓட்டா ஓட்டா, அவ்வளவுதான்டா பிராங்க்லினி, வண்டா நம்ம கிட்ட. எப்படியோ நம்ம வின் பண்ண போறோம், நம்மள உள்ள விடாம பார்த்தான ஒருத்தன், அவன் மூஞ்சில பாடுறா அப்ப சாணியை முக்கிய அடிக்கிறேன்டா. டே உண்மையிலே வண்டோம்டா, அந்த பாடுறா ஒருத்தன் பிக் ஃபுட்டு மட்டையன் ஆடிக்கிட்டு இருக்கான் குரங்கு வேஷம் போட்டு. ஏ ஜாலி ஜாலி, இந்த கேம் எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம், போடுறா சக்க. இதோ இந்த சைக்கிள் காம்படிஷனில் அதிக கொடிகளை எடுத்து வின் பண்ணது யாருனா பிராங்க்லின், அப்புறம் அவரது கூட்டாளி சிஞ்சான். உங்களுக்கு இந்த பரிசாக பணமூட்டை வழங்கப்படுகிறது, வாழ்த்துக்கள் பிராங்க்லின் அண்ட் சிஞ்சான். சிஞ்சானு போடுறா சிஞ்சானு, எப்படியோ 3 கோடி எடுத்துட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சமா இல்லையா, எங்கடா அவன் நம்மள அந்த இதுக்குள்ள விட மாட்டேன்னு ஒருத்தன் அடிக்க வந்தான். அவன் முட்டி என் கையில கிடைச்சானா வச்சுக்கவே. ஏப்பா குரங்கு மண்டா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருப்பா. இதா சொல்றேன், உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதே மாதிரி நிறைய வீடியோ இந்த சேனல்ல இருக்கு, பாத்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.